Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 டேர்ம் 3ல எக்ஸாம்பிள் 5 பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து புக் பேஜ் நம்பர் 7ல இருக்கு. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, த டீச்சர் ஹேட் கிவன் த சேம் சுச்சுவேஷன் மென்ஷன்ட் அபவ் அண்ட் ஆஸ்க் டூ ஸ்டூடெண்ட்ஸ் ரவி அண்ட் அருண் டு சால்வ் இட். தே கேம் அவுட் வித் த ஆன்சர்ஸ் ஃபார் 1/2 and 1/4. அதாவது மேலே ஒரு சுச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க, அதை வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்டை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரவிங்கிற ஸ்டூடெண்ட்டையும் அருணுங்கிற ஸ்டூடெண்ட்டையும் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 1/2 plus 1/4. ரவி ஒரு கேல்குலேஷன் பண்ணுறான், அருண் ஒரு கேல்குலேஷன் பண்ணுறான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1/2 and 1/4 எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். 1/2 plus 1/4. ஸோ இது ரெண்டுமே வந்து ஃப்ராக்ஷன் இல்லையா? ஸோ ஃப்ராக்ஷன் அடிஷன் எப்படி பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நம்ம எப்படி பண்ணுவோம் ஃப்ராக்ஷன் அடிஷனை? எஸ், டினாமினேட்டர் வந்து நம்ம சேம் பண்ணணும். டினாமினேட்டர் இங்கே சேமாக இருக்கா? எப்பயுமே ஃப்ராக்ஷன் வந்து அடிஷன் சப்ராக்ஷன்னாலே டினாமினேட்டர் சேம் பண்ணிடணும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு தான் டினாமினேட்டர்லாம் பார்க்கக்கூடாது, சரிங்களா? ஸோ டினாமினேட்டர் வந்து இங்கே சேமாகவே இல்லை. ஸோ சேமாக இல்லைன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 2க்கும் 4க்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். நம்மளுக்கு தெரியும் எல்சிஎம் ப்ரைம் நம்பர்லாம் எடுப்போம் இல்லையா? 2 ones are 2, 2 twos are 4. அகெயின் 2 போட்டால் 1s are 1s are. ஸோ எல்சிஎம் வந்து 2 twos are 4 அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் 4ன்னு வர வைக்கணும். ஆல்ரெடி இங்கே 4 தான் இருக்குது, அதனால் இதை கேல்குலேட் பண்ணிக்க வேண்டாம். இந்த 1/2 மட்டும் டினாமினேட்டர் 4 வரணும்னா நம்ம யோசிக்கணும், இந்த 2 எதை மல்டிப்ளை பண்ணால் 4 வரும் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு தெரியும் 2 twos are 4. டினாமினேட்டர் எந்த நம்பர் பண்ணுறோமோ சேம் நியூமரேட்டரோட அதே நம்பர் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு இங்கே 1 into 2 வந்து 2 கிடச்சிருக்கு. இப்போது இதுக்கு பதிலாக 2/4 போட்டு நம்ம ஆட் பண்ணணும். 2/4 plus 1/4. இப்போ டினாமினேட்டர் சேம் வந்துருச்சு பார்த்தீங்களா? டினாமினேட்டர் சேம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னா, டினாமினேட்டர் 1 time போட்டுட்டு நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் என்னென்னா நம்மளுக்கு 3/4 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3/4. இப்போது உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரவி வந்து எந்த வேலை ஆட் பண்ணியிருக்கான், அருண் வந்து எந்த வேலை ஆட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரையும் ஆட் பண்ணிட்டா, ரவி வந்து கரெக்டாக ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சி டினாமினேட்டர்லாம் சேம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டான்னா, நியூமரேட்டரையும் ஆட் பண்ணிட்டான், டினாமினேட்டரையும் ஆட் பண்ணிட்டான். ஆனால் அது தப்பு இல்லையா? டினாமினேட்டர் வந்து சேம் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் ஒரு தடவை எழுதிக்கணும், அவ்வளோதான். நியூமரேட்டர் தான் நம்ம ஆட் பண்ணணும். இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் தான். ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, ரவி வந்து ராங்காக கேல்குலேட் பண்ணியிருக்கான், அருண் தான் வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணியிருக்கான். அவனுக்கு பாருங்கள், 3/4 liters ஆஃப் வாட்டர் மில்க் அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ரவி வந்து இந்த மாதிரி பண்ணதுனால அவனுக்கு 3/8 liters ஆஃப் மில்க் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் அடிஷன் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய்.